இப்பொழுது நாம் காண இருக்கும் மிஷனரி எலிசா ஆக்னியோ. பிறப்பு 2/2/1807, இறப்பு 14/6/1883. அமெரிக்கன் பிரஸ்பிடேரியன் திருச்சபையை சேர்ந்த முதல் பெண் அருள்பணியாளர். இலங்கையில் பெண் கல்விக்கு வித்திட்டவர். இவரின் அயராத உழைப்பும் சோர்வில்லாத ஜபமும் இலங்கையின் பெண் கல்வியை மற்றொரு நிலைக்கு உயர்த்தியது. வாழ்நாள் முழுவதும் தம்மிடம் கல்வி பயின்ற பிள்ளைகளின் நலனுக்காகவே வாழ்ந்தவர். ஆண்டவரையே நம்பி தமது பணி செய்தவர். அவர்தான் எலிசா ஆக்னியோ. எலிசா ஆக்னியோ 1807 பிப்ரவரி 2 அமெரிக்காவின் நியூயார்க் பட்டணத்தில் ஜேம்ஸ் ஆக்னியோ மற்றும் ஜேன் ஆக்னியோ என்கிற பக்தி நிறைந்த பெற்றோருக்கு மகளாக பிறந்தார். நியூயார்க் பட்டணத்தில் தன் கல்வியை ஆரம்பித்தார். 1823 டிசம்பர் 28 ஆக்னியோ தமது 16 ஜான் ஸ்கட்டர் என்ற ஒரு மருத்துவரின் மிஷனரி அறைக்கூவல் செய்தியால் தொடப்பட்டு இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆரஞ்சு ஸ்ட்ரீட் பிரஸ்பிடேரியன் சர்ச்சில் இணைந்தார். இளம் வயதிலேயே இவர் மிஷனரியாக போக வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டார். ஆனால் தமது 33 வரை அவர் தம் வீட்டிலும் அருகில் இருந்த பள்ளியில் வேலை செய்வதிலும் வேதாகம பிரதிகளையும் சுவிசேஷ கைப்பிரதிகளையும் கொடுப்பதிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1839 இவரின் பெற்றோரின் மரணத்துக்கு பிறகு இவருக்கு இருந்த நெருங்கிய சொந்தமெல்லாம் அற்றுப்போனது. பின்னர் இவர் பாஸ்டனில் இருந்த அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் என்ற ஸ்தாபனத்தை தொடர்பு கொண்டு அவர்களின் இலங்கை ஊழியத்தில் பணி செய்யும் வாய்ப்பை பெற்றார். இவர் 1839 ஜூலை 30 இலங்கைக்கு செல்ல பிளாக் வாரியர் என்ற கப்பலில் பயணமானார். 1840 ஜனவரி 17 இலங்கையில் யாழ்ப்பாணம் வந்தடைந்தார். 1842 யாழ்ப்பாணத்துக்கு வடக்கில் உள்ள உடுவில் என்ற இடத்தில் பெண்கள் உறைவிட பள்ளியில் ஆசிரியராக வந்து தங்கினார். இந்த பள்ளிதான் ஆசியாவில் பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளியாகும். இங்கு இவர் 43 எந்த விடுப்பும் எடுக்காமல் அங்கேயே தங்கி பணி செய்தார். ஒரு முறை மட்டும் இவர் தென்னிந்தியாவில் பழனிக்கு சிறிய பயணமாக வந்து சென்றார். இவர் பொறுப்பெடுக்கும் காலத்தில் சுமார் 100 உயர்குல பெண் பிள்ளைகள் இப்பள்ளியில் இருந்தனர். இவரின் அயராத உழைப்பினாலும் சிறந்த தலைமைத்துவத்தினாலும் அந்த பெண்கள் பள்ளியில் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு அப்பள்ளியிலிருந்த 1300 பிள்ளைகளில் 600 பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்த பள்ளியானது அளவில் பெருகினது, பெயரிலும் சிறந்து விளங்கினது. ஆக்னியோவின் காரணமாக அந்த பகுதியில் இந்த பள்ளியின் வாயிலாக மிக முக்கிய மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பது மறுக்க முடியாதது. இவரிடம் பயின்று பட்டம் பெற்று சென்ற பெண் பிள்ளைகள் நல்ல கிறிஸ்தவ இல்லத்தரசிகளாகவும் ஆசிரியர்களாகவும் மாறினார்கள். ஆக்னியோ கோடை விடுமுறை நாட்களில் தமது முன்னாள் மாணவிகளை அவர்கள் இல்லத்தில் சந்தித்து அவர்களுக்கு வீட்டை பராமரித்தல் மற்றும் ஆவிக்குரிய வாழ்வில் எப்படி வாழ வேண்டும் என்றும் ஆலோசனை கொடுத்து வருவார். இதனால் இவர் 1000 மகள்களின் தாய், மதர் ஆஃப் 1000 டாட்டர்ஸ் என்று அழைக்கப்பட்டார். ஆக்னியோ ஒரு சிறந்த ஜப வீராங்கனை. எல்லா சூழ்நிலையிலும் ஜபத்தையே தன் ஆயுதமாக கொண்டவர். இவரிடம் படித்த பிள்ளைகள் இவரை பற்றி சொல்லும்போது பள்ளியில் காலையில் பிள்ளைகள் எழுப்ப மணி ஓசை தேவையில்லை, ஆக்னியோ அம்மையார் சத்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் சத்தத்தை கேட்டு எழும்பி விடுவார்கள் என்று சொல்லுவர். மேலும் இவர் 40 வேதாகம பெண் போதகர்களையும் ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் அருகில் உள்ள கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்து வருவார்கள். த மிஷனரி ஹெரால்டு என்ற பத்திரிகை இலங்கையில் பெண்கள் கல்வி தரம் மற்ற ஆண்டவரை அறியாத நாடுகளை விட சிறந்து விளங்க காரணம் பெண் கல்வியை முன்னெடுத்து சிறப்பாக வழிநடத்தின ஆக்னியோதான் என்று புகழ்ந்தது. 1879 இவர் பணி செய்த பெண்கள் உறைவிட பள்ளியின் தலைமை ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகி
யாழ்ப்பாணத்தின் வடக்கு பகுதியில் இருந்த மானிப்பாய் என்ற நகருக்கு போய் அங்கிருந்த கிறிஸ்தவர்களோடு தமது எஞ்சிய நாட்களை கழித்தார். இவர் தம் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாமலே இவ்வூழியத்தை செய்து வந்தார். திருமணமாகாமல் இறைப்பணி செய்த முதல் அமெரிக்கர் என்ற பெருமை இவருக்கு உண்டு. இவரின் கடைசி 2 ஆண்டுகள் மானிப்பாயில் இருந்த மிஷனரி வீட்டில் தங்கி கழித்தார். 1883 ஜூன் மாதம் இவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு சில நாட்கள் கழித்து ஜூன் 14 இவ்வுலக வாழ்வை முடித்து ஆண்டவரின் பரம நாட்டுக்கு பயணமானார். இவரின் உடல் உடுவில்லில் இவர் தலைவராயிருந்து நடத்தி வந்த பள்ளியின் அருகில் அடக்கம் செய்யப்பட்டது. அன்பரே, ஜெபம் ஒன்றே நம் வாழ்வில் ஜெயம் தரும் என்பதை உணர்ந்து இன்னும் ஜெபத்திலே வளர்ந்து வெற்றி பெறுவோம். என் வாழ்க்கை என்பது எரிந்து பிரகாசிக்கக்கூடிய மெழுகுவர்த்தி. அதை இருள் நிறைந்த இடத்தில் எரித்து அழிப்பேனே தவிர ஒளி வெள்ளம் நிறைந்த இடத்தில் அதை வீணடிக்க மாட்டேன். ஜான் கெய்த் ஃபாக்னர். ஆண்டவரே, நான் எரிந்து பிரகாசிக்கும் வெளிச்சமாக இருக்கட்டும், இருளின் ஆதிக்கத்தை அகற்றும் உமது கருவியாக என்னை பயன்படுத்தும். ஆமேன்.